வாழைக்காய் ஃப்ரை செய்ய போகிறேன். அதுக்கு மூணு வாழைக்காவை நல்லா தோலை விட்டு நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதை சேர்த்துக்கலாம். ஒரு 10 பூண்டை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. வாழைக்காய்ங்கிறதுனால இது சேர்த்தோம்னா நல்லது, நல்லாயிருக்கும். இப்போ இது கொஞ்சம் வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வாழைக்காய் போட்டுங்க. தண்ணி இல்லாமல் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் வத்தப்பொடி போட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் சீரகப்பொடி, ஒரு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகப்பொடி. இப்போ அவ்வளோதான், வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லா குழந்தைகளும் சாப்பிடும், சூப்பராக இருக்கும். சாம்பார் ரசம் பருப்பு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். வாழைக்காய் ஃப்ரை ரெடி. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.